நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். வாசகசாலையுடைய யூடியூப் சேனலில் நானும் எழுத்தும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நிறைய எழுத்தாளர்களையும் தமிழின் முக்கியமான படைப்பாளிகளையும் அவங்களுடைய படைப்புகளையும் பற்றி தொடர்ந்து பேச இருக்கோம். ஔரங்கசீப் நாவலில் வந்து முகலாய பெண்களை பற்றி நிறைய விரிவான குறிப்புகள் வருது. அது வந்து அவங்கள பற்றி சொல்லாமலே கூட இந்த கதையோட்டத்தை வந்து நகர்த்திட்டு கொண்டு போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது கட்டாயம் நம்ம சொல்லியே ஆகணும், இந்த பெண்களை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி எழுதின விஷயமா, இல்லை இயல்பாக அப்படி அமைஞ்சிருச்சா சாரம், எதனால் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் அது கதையில் சொல்ல வேண்டிய கொடுக்கு? ஔரங்கசீப் ஒரு 1500 பக்கம்னு சொன்னோம்னா இப்போதைக்கு முன்ன பின்னே இருக்கலாம். அதில் வந்து பெண்களோட பகுதி, பெண்களின் கதை என்று பார்த்தால் ஒரு 200 பக்கம் தான் சொல்ல முடியும். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் பார்க்கும்போது அதுவே ரொம்ப பெரிய கதையாக தோணும். அதில் முக்கியமாக ஜஹானாரா பேகத்தை பற்றியும் அவங்களோட கதையும், செபுனிசா ஔரங்கசீப்போட மகள் கதையும் இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜஹானாரா பேகம் எழுதின ஆட்டோபயோகிராஃபி இன்னும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. இது வந்து இதை வந்து ஒரு இந்த ட்ராஜடியை வந்து நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. ஷாஜஹானோட மகள் ஷாஜஹான் காலத்தில் பாதுஷா பேகம்னு சொல்லுவாங்க, அதாவது முதல் குடிமகள். அப்போ வந்து எப்படின்னா, நம்ம முதல் குடிமகள்னா ஜனாதிபதியோட மனைவியை சொல்கிறோம், அங்கே வந்து அப்படி இல்லை. பாதுஷாங்கிறவர் அந்த பேரரசர் யாரை நியமிக்கிறாரோ, அவர் அதிகமாக யாரை நியமிப்பாருன்னா தன்னோட மனைவியை நியமிப்பார், இல்லைன்னா மகளை நியமிப்பார். ஷாஜஹான் தன்னோட காலம் பூராவுமே, அதாவது மும்தாஸ் இருந்த வரைக்கும், மும்தாஸ் இறந்த பிறகு ஜஹானாரா பேகம் தன்னோட மகளை தான் வந்து பாதுஷா பேகமாக நியமிக்கிறார். பாதுஷா பேகம்னா கஜானா சாவி அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட பேரரசர் மாதிரி தான், அவங்களால வந்து ஆர்டர் போட முடியும். கஜானா சாவி அவங்க கையில் இருக்கும், மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு செய்வாங்க. ஸோ இணை பேரரசர் தான் அவங்க. அந்த மாதிரி ஷாஜஹான் காலம் பூராமல் இருந்தாங்க. அடுத்தது ஔரங்கசீப் வராரு, வந்து அவர் அவங்கள ஜெயிலில் போடலை, நீ இங்கேயே இருந்துக்க, பாதுஷா பேகமாகவே இருந்துக்க. அவங்க இவ்வளவுக்கும் தாராவோட ஆள், ஆனாலும் அவர் வந்து நேர்மையான ஆள். இவங்க சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் புதுசாக ஆட்சி மாறி வரும்போது வேற ஒரு கட்சி, சீஃப் செக்ரட்டரி வந்து போன கட்சிக்கும் அவர் தான் அந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருப்பார், இந்த கட்சிக்கும் அவரே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து நியாயமான நியாயவாதிகளாக இருப்பாங்களா, அந்த மாதிரி அவர் பார்த்தாரு ஜஹானாரா பேகத்தை. ஆனாலும் அவர் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் அப்பா கூடவே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தனிமை சிறைக்கு, அது தனிமை சிறைன்னா ஒரு ரூமுக்குள்ளே ஜெயிலில் போடலை, அவங்க ஒரு கோட்டையில் ஆக்ரா ஃபோர்ட்டில் அவரை தனிமை சிறையில், வெளியில் வரக்கூடாது அவ்வளோதான், அங்கே அவங்களும் இருந்தாங்க. ஷாஜஹான் இறந்த பிறகு ஔரங்கசீப் அவரை டெல்லிக்கு அழைச்சி மறுபடியும் பாதுஷா பேகம் என்ற பதவியை கொடுத்தார். ஜஹானாரா பேகம் இறக்கும் வரை அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷி தன்னுடைய சுய சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். அது இன்னமும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லைன்னா அது எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க பெண்ணுங்கிறதுனால தான், வேற ஒரு காரணமும் இல்லை. அதனால் என்னால் வந்து ஒரு அவங்களோட கதையை வந்து அவங்களோட வாயாலே சொல்லக்கூடியதை நான் கற்பனை பண்ணி எழுதினேன். ப்ளஸ் அந்த ஆட்டோபயோகிராஃபிலிருந்து ஒரு சில பகுதிகள் எக்ஸர்ட்ஸை வந்து இங்கிலீஷில் புத்தகம் எழுதினவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க பெர்ஷியனில் எழுதினாங்கல்ல ஃபார்சி லாங்குவேஜில், அதையே படித்து அவங்க வந்து அதிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் ஃபார்சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அதிலிருந்து ஒரு பெரிய அளவில் வந்து எடுத்து நான் பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் எனக்கு ஃபார்சியும் தெரியாது, அது இங்கிலீஷ்லேயும் வரலை, அதனால் எக்ஸர்ட்ஸை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்திக்க வேண்டியிருந்துச்சு. செபுனிசா பற்றி அவங்க எழுதினதெல்லாம் கவிதைகள் தான் வெளியில் இருக்க ஒழிஞ்சு, மற்றபடி அவங்க எழுதின உரைநடை வரலாறு எதுவுமே இல்லை. ஆண்களை பற்றி தான் திரும்ப திரும்ப எழுதியிருக்காங்க. அதனால் அது மிகப்பெரிய அளவில் எழுதப்படாத பகுதி அது. நான் யாரையாவது ஒருத்தரை எடுத்து ஒரு 500 பக்கத்துக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் பல திட்டங்கள்லாம் இருக்குது எடுத்து, ஏற்கனவே பாதியாக எழுதின அசோகம் எல்லாமே பாதி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதன் பிறகு ஆனால் யாராவது செய்யணும்,
நிச்சயமாக. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவங்க எப்படி வாழ்ந்ததை பற்றி, பெண்களோட கதைகள், முகலாய பெண்களோட கதை. ஔரங்கசீப்பை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நேரு சொல்லலாம். ஆனால் நேரு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதை வந்து தாக்கி இல்லை அதை எதிர்த்து இந்த நாவலில் எழுதியிருக்கீங்க. நேரு மேலே வந்து சாருக்கு என்ன கோபம், இல்லாது சாரு முன்வைக்கிற அரசியல் என்ன? ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த இங்கிலீஷ் ரூலர்ஸ் இருந்தாங்கல்ல பிரிட்டிஷர்ஸ், அவங்களுக்கு ஔரங்கசீப்பை அடிச்சு நகர்த்தணும், அவர் வந்து ஒரு கம்யூனலிஸ்ட்ன்னு சொன்னா தான் அவங்களுக்கு குழப்பு ஓடும். நேரு அவங்களோட அந்த பாணியில் வந்தவர் தான். அவருக்கு இந்தியன் ரியாலிட்டி பற்றி எதுவுமே தெரியாது நேருவுக்கு. நேரு இந்தியாவில் ட்ராவல் பண்ணதில்லை காந்தி மாதிரி. ஆனால் காந்தியே அவரோட வாரிசாக சொன்னாருன்னா, எல்லா தலைவர்களுமே தன்னோட மாணவர்களில் இருக்கிறதே உருப்படாத ஒரு ஆளை தான், மட்டி மூடனை தான் வந்து தன்னுடைய வாரிசாக அறிவிப்பாங்க. உதாரணமாக நமது மதிப்புக்குரிய லெனின் அவர்கள் தன்னுடைய மோசமான ஒரு ஃபாலோயரை தான் ஸ்டாலினை வந்து தனக்கு வாரிசாக நியமிச்சிருக்காரு. ட்ராட்ஸ்கியே அல்ல, அங்கே வந்து புத்திசாலியான ஆள் ட்ராட்ஸ்கி. இப்படி நமது மதிப்புக்குரிய, பெருமதிப்புக்குரிய, என்னுடைய வணக்கத்துக்குரிய, நான் தினந்தோறும் பூஜித்து கொண்டிருக்கும் மகா பெரியவர் தன்னுடைய வாரிசாக ஒருத்தர். அவர் அரசியல், அவரும் எனக்கு ரொம்ப பிடித்தவர் தான். ஆனாலும் அரசியலில் இந்த சீசர்ஸ் ஒய்ஃப், நான் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்னு ஒரு பழம் இருக்குல்ல, ஒரு சொல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த இந்த பிரச்சனைக்கே வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். புனிதம்னா அப்படி இருக்கணும். அப்போ அது உடஞ்சி போயிடுது, என்னுடைய கனவுகள் வந்து நொறுங்கி போகுது. ஸோ அவர் வாரிசாக எடுக்கிறாரு. இவ்வளவுக்கும் நான் வந்து மகா பெரியவரை ஒரு அவதாரம்னு தான் நினைக்கிறேன், ஒரு மனிதரே இல்லை, அவரே வந்து அப்படி தான் இருக்காரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் எடுத்தாலுமே அந்த வாரிசுங்கிறது இப்படி தான் ஆகுது. அதனால நேரு மேலே தனிப்பட்ட முறைகளையோ இல்லை அரசியல், அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, நேருவுக்கு இந்தியன் ரியாலிட்டி தெரியாது. மகாத்மா காந்தி இந்தியாவை ஒவ்வொரு கிராமத்தையும் சுற்றி பார்த்தவர். மக்களோட ரியாலிட்டி தெரியும், மக்கள் எப்படி வாழற மனிதன். இவருக்கு ஏன் ரியாலிட்டி தெரியாது? ஒரு உதாரணம் சொல்கிறேன் நேருவுக்கு. ஒரு தடவை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட வாய்ஸ்லேயே கேட்டேனா, அதனால் சொல்லி யாரும் சொல்லிலாம் கேட்கல, வட இந்தியர்களுக்கு, வட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தான் மிகவும் நெருக்கமானது, மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும். அந்நியமாக இருப்பது தென்னிந்தியா தான் அப்படி சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்தி, பாகிஸ்தானில் உருது, ரெண்டும் ஒரு மொழி தானே, சாப்பாடு இப்பாடு எல்லாமே ஒன்று தான். ஆனால் மக்களை ஒருங்கிணைப்பதுன்னு ஒன்று இருக்குது கலாச்சார ரீதியாக. அவன் ஏன் இங்கே ராமேஸ்வரத்துக்கு வர்றான், இவன் ஏன் காசிக்கு போகிறான், காசியையும் ராமேஸ்வரத்தையும் ஒருங்கி ஒன்றா ஆக்குறது எது? இந்தியாங்கிற பரந்துபட்ட ஒரு லேண்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரம். ஒருத்த வந்து ஒரு சிலையை நட்டு அதுக்கு வந்து சாராயத்தையும் ஆட்டையும் கோழியையும் அறுத்து படைக்கிறான், இன்னொரு இடத்துல ரொம்ப ரொம்ப புனிதமாக அங்கே வந்து வேற மாதிரியான வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நேர் எதிரான ஒரு வழிபாடு நடக்குது. ரெண்டுமே இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஏரியாவை ஒருங்கிணைப்பது இவங்களுடைய மத நம்பிக்கை. இல்லைன்னா கேதார்நாத்துக்கு எதுக்கு இவன் போகிறான்? அஞ்சு ஆறு இடத்துல வந்து மடத்தை நிறுவி போயிட்டு வந்து இப்படி இப்படி ஒரு 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 அடிப்படையான ஒரு இது இருக்குல்ல. சமண மதமும் அப்படி இணைக்குது, பௌத்தமும் இணைக்குது, ஹிந்துவிசமும் இணைக்குது. இந்த மூணுமே வெவ்வேறு மதங்களாக நான் பார்க்கல. ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று கடன் வாங்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்தியர்களோட அடிப்படை மனம். இதை விட்டுட்டு இவர் ஏதோ வந்து சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஆட்கள், இது ஒரு மாதிரியான ரேசிஸ்ட்
மைண்ட் செட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அங்கே உள்ளவங்க மதராசிமா, அந்த மாதிரி இது வேறு இனம் அப்படின்னு பார்க்கறது இருக்குல்ல. இப்படி ஒரு ஷேலோவாக ரொம்ப மேம்போக்காக பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வரலாற்றில் அந்த மேற்குலேருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவுரங்கசீப் வந்து இந்த டைமை மாற்ற முயற்சி பண்ணார், காலத்தை மாற்ற முயற்சி பண்ணினார், அப்போ கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் வந்து இதில் உண்மை இல்லை. வரலாறு இவ்வளவு வரலாறு படித்த ஒருத்தருக்கு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலாம் எழுதினவருக்கு, இவரை விட இவர் என்ன தவறு செய்திருக்கிறார்னு பார்த்தோம்னா, அது மாதிரி ஒரு 100 times பெருசாக அவங்க அப்பா பண்ணியிருக்காரு, தாத்தா பண்ணியிருக்காரு, அக்பர் பண்ணியிருக்காரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்களே. அப்புறம் எப்படி வந்து இவர் காலத்தை மாற்ற முயற்சித்தார், கடிகாரத்தை போட்டு உடைத்தாருன்னு, அது ஒரு ஒரு மித்து. அது ஒரு பொறுப்பான வரலாறு தெரிந்த ஒரு ஆசிரியர், ஒரு பண்டிட்னு சொல்றோம் இல்லையா, சொல்றாங்கல்ல பண்டிட்னா, அதனால அறிஞர்ல வந்து அதை அறிஞர், பண்டிட்னா அறிஞர், ஒரு அறிஞர் இப்படி சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லலாம். அதனாலதான் எனக்கு ரொம்ப கோபம். இன்னொன்னு வந்து அவர் பொலிட்டிக்கலாகவும் எனக்கு அவர் மேல வந்து, ஏன்னா இவ்வளோ 1947 இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், பக்கத்து நாடுகள்லாம் இருக்கு, எந்த விதத்திலையும் ஒரு அடிப்படை கட்டுமான திட்டங்கள் வந்து எதுவுமே சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு மேம்போக்கான, அதனால ஒரு கோபம். அவுரங்கசீப் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று நாவலா இருக்கோ அதே அளவுக்கு ஒரு ஒரு பின்னவீனத்துவ நாவலாகவும், ஒரு கொண்டாட்டமான ஒரு நாவலாக தான் இருக்குது. எழுத்தாளனோட தென் அமெரிக்க பயணம் போகிறது, அப்புறம் அங்கே அவருக்கு தொண்டை தண்ணி ஒத்துக்காமல் வந்து தொண்டை கட்டிக்கிறது, அப்புறம் கிளியை பார்பிக்யூ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவங்களின் சுரங்கமாக இருக்குது இந்த நாவல். அவ்வளவு தத்துவங்களை இந்த நாவலில் பேசியிருக்கீங்க. அவுரங்கசீப்பையும் சரபோஜியும் பற்றி அதர்ஸ்னு பேசுகிறதாகட்டும், இல்லை கிருஷ்ணரையும் சக்னியும் வச்சு ஒரு பைனரி ஆப்போசிஷன் பார்வையில் பேசுகிறதாகட்டும், இவ்வளவு தத்துவங்களையும் இந்த நாவல்லே சொல்லியிருக்கீங்க. அதுக்கான தேவை என்ன சார், ஒரு தத்துவங்கள் இவ்வளோத்தையும் ஒரு வரலாற்று நாவலில் புகுத்த வேண்டிய தேவை என்ன, பொதுவாகவே புனைவுகளில் தத்துவங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். புனைவில் வந்து நீங்கள் புனைவுன்னு இல்லை, ஒரு எழுத்தாளனுக்கு தத்துவ நோக்கம் இல்லை, தத்துவத்தை பற்றின ஒரு ஒரு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு தத்துவத்தில் வந்து ஒரு பேஸ் இல்லைன்னு வச்சுக்கலேன், நீங்கள் உங்களுடைய அறிதல் அல்லது நீங்கள் உங்களோட நரேட்டிவ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மேம்போக்காக இருக்கும், உள்ளே போக முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், இப்போ நீங்கள் வந்து காஃப்காவை எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லது கம்யூவை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஈவன் இன்னைக்கு வந்து கொரோனான்னு வந்து ஒரு 2 வருஷம் மனிதனை வந்து ஆட்டி படைச்சது இல்லை, அப்போது மனிதன் வந்து ஒரு தனிமைப்பட்டு போய் அடுத்த மனிதனே இந்த அதர் இஸ் ஹெல்னு சார்த்தர் சொல்லுவார்ல, அடுத்த மனிதனே நரகம், அதுவும் அவன் இறந்து போனான்னா அவனோட பாடியே கிடைக்காது, disappeared, people get disappeared, அப்படி ஒரு நிலைமை வர்றதுங்கிறது இல்லை. இதை இதெல்லாம் வந்து எப்படி தத்துவமாக பார்த்தா தானே, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சூசைடு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு என்னடா வாழ்க்கைன்னு வந்து தோணும். அப்போ தத்துவார்த்தமாக தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு எதையுமே, வெறுமனே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட மரபே அப்படி தான், பாரதி வந்து சொல்கிறாரு வசன கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் இனிது இனிது இனிதுங்கிறாரு, வான் இனிது, மழை இனிது, எல்லாமே இனிது 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 பார்க்கும்போது அப்படி அது எந்த மரபு, 3000-4000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள இருந்த மரபு அது, சங்க இலக்கியத்தோட மரபு அது. அவர் வேதத்திலையும் எடுத்துக்கிறாரு, சங்கத்திலிருந்தும் எடுத்துக்கிறாரு. அப்போ ஒரு எழுத்தாளன் என் மகனை பிரிந்து நான் கண்ணீர் விடுகிறேன், என் மகனுக்கு என்னுடைய தத்துவத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று
கனவு கண்டேன் அப்படிங்கும்போது எனக்கு உன்னுடைய மகன் என்றால் யார், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு காமன் மேன் அப்படின்னு நினைக்கலாம், நீ காமன் மேனா, உனக்கு தத்துவம் தெரியல, உன்னுடைய தத்துவத்தை உன்னுடைய அறிதலை உன்னுடைய மகனுக்கு எப்படி புகட்ட வேண்டும் என்றால் நீ உனக்கும் ஹிட்லருக்கு என்ன வித்தியாசம், ஹிட்லர் அந்த என்டையர் ஜெர்மன் தேசத்தையே தன்னுடைய குழந்தையா நினைச்சான், தன்னோட தத்துவத்தை அவங்களுக்கு கொடுத்தான், என்ன மாதிரியே நீங்களும் சிந்திங்கன்னா யூதர்களை வெறுங்க. அப்ப எப்படி நம்ம வந்து அறிதல் முறைய வேணா கத்துக் கொடுக்கலாமே தவிர அது கூட வந்து அவனா தான் படிக்கணும். சமீபத்தில் எதுல படித்தேன், அந்த இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் எழுதும்போது தத்துவ பார்வை இல்லாமல் போகிறது தான் காரணம். ஓகே, மௌனி இப்படி இருந்ததில்லை, தீஜானகிராமன் இப்படி இருந்ததில்லை, அவங்க ஒரு ஆழமான தத்துவத்தை கற்றுக்கொண்டு இங்கே வராங்க. கற்றுக்கிட்டோம்லாம் இருக்கமா இருக்காது அவங்ககிட்டலாம், அதுக்குள்ளக்குள்ள எங்கேயோ இருக்கும் அவ்வளோதான், அது அது உங்களுடைய அப்ரோச்சில் தெரியும். ஏன் வந்து எழுத்தாளன் மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு ரொம்ப ஹியூமேனாக இருக்கான், எல்லா எழுத்தாளர்களுமே என்னதான் மேடாக இருந்தாலும் ஏன் ஹியூமேனாக இருக்கான்னா இந்த உலகத்தோட அப்சர்டிட்டியை புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்கான். அதுக்கு அப்போ நீங்கள் அப்சர்டிட்டினா என்னென்னு பார்க்கணும், இந்த உலகத்தோட மனித வாழ்க்கையோட நிலையாமல் புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்கான். இதுக்கு நீங்கள் நிலையாமை அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளே போகணும். இப்படி பலவிதமான இப்போ வந்து அந்த கதை கூட சொல்லுவாங்கல்ல, மித் ஆஃப் சிசிஃபஸ், மித் ஆஃப் சிசிஃபஸ் படித்தவனாக இருக்கணும், சிசிஃபஸோட தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சொத்து சேர்த்து என் பையனுக்கு வைக்கணும்னு நான் ஒரு காமன் மேன் மாதிரி யோசிக்க மாட்டேன். அப்போ என்னோடய வாழ்க்கையை நலமாக்கி கொள்றதுக்கும் எனக்கு தத்துவம் தேவை, அது அதுக்கே தேவைன்னா அப்புறம் இலக்கியத்தை வந்து நான் வாழ்ந்தீங்கன்னா ஒரே தத்துவத்தையே பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கல, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக நீங்க ப்ரீச்சும் பண்ணல, அதுதான் சொன்னீங்க. ஆமா, ப்ரீச் பண்றது வந்து அவங்க தன்னுடைய தத்துவத்தை உருவாக்கிக்கிறதுக்கு உதவாம போயிடும், அது ஒரு சர்வாதிகாரம். கடவுள் இல்லைன்னு சொல்றதே ஒரு தத்துவம் பான, தத்துவ பார்வைன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த நிலைப்பாட்டில் இல்லைன்னாலுமே ஒரு மாபெரும் சமூகம், மனித சமூகமே நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இல்லைன்னு சொல்றேன்னா அதை கடன் வாங்கி சொல்லக்கூடாது, நீங்க உணர்ந்து சொல்லணும். அப்ப அது ஒரு தத்துவ நிலைப்பாடு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, இந்த நாவலுக்காக நீங்கள் வந்து பயங்கரமாக படிச்சிருப்பீங்க, நிறைய தயாரிப்புகள் செய்ய வேண்டியிருந்திருக்கோம், எவ்வளவோ நாவல்களையும் புத்தகங்களையும் படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து அப்படி படித்ததுலேருந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு கருத்து மாற்றத்தையோ இல்லை சிந்தனை மாற்றத்தையோ இந்த விஷயம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா சாரு, அப்படி இருந்தால் அதை பகிர்ந்துக்கலாம். நிறைய விஷயங்கள், முக்கியமாக அவுரங்கசீபோட கடிதங்கள். ஓகே, இந்த நாவல்லே அதை நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஒரு இப்போதான் சொன்னேன் தத்துவம் வேணும்னு, இப்போ சொல்ல போகிற பதிலில் அந்த பதிலை நான் நெகேட் பண்ணுவேன். ஓகே, அப்போ தான் அதுக்கு தான் உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு தத்துவ நோக்கு வேணும். ஆனால் நீங்கள் ஒரு தத்துவத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் உங்களுடைய எண்டு. ஓகே, அவுரங்கசீப் என்ன தத்துவத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாருன்னா, நான் நினைக்கிறது தான் சரி அப்படி என்ற ஒரு நம்பிக்கையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீங்க மாற்று நம்பிக்கை உள்ளவராக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவரு நான் நினைக்கிறது தான் தப்பி கரெக்டு, என்னோட பக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை இழுக்கிறார். இழுக்கலை அவரு, நீங்க வரலன்னா உங்களுடைய உங்களை போர் தொடுத்து உங்களுக்கு எங்கள் பக்கம் கொண்டு வந்துடுறாரு. கடைசியில் 85 வயசில் நான் பண்ணினதெல்லாம் பாவம்,
நான் பண்ணினதெல்லாம் தப்பு, நான் நரகத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறேன் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஒரு தத்துவத்தின் நிலை, ஒரு தத்துவத்தை பிடிச்சிட்டு நிற்கும் போது இந்த தத்துவத்தை பற்றி கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒருவர் பாக்கி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறது தான் சரிங்கிறாங்க. அப்போ தத்துவம் உங்களை எங்கே கொண்டு போய் விடுது, ஃபாசிசத்தில் விடுது. அப்போ நான் தத்துவமே வேணாமே, அதுக்கு ஒரு பயனுமே இல்லாமல் இப்போ தான் தத்துவம் வேணும்னு. நீங்கள் இதை சரியான கான்டெக்ஸ்டில் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி அப்போ சொன்னேன், ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் சரி என்று நீங்கள் நம்பினால் அது நீங்கள் நம்பிக்கீங்க. ஆனால் அடுத்தவன் ஒன்று சொல்லும்போது முரண்பாடுது இல்லை. அப்போ முரண்படும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்துடுறீங்க. நீங்கள் ஒரு அப்பான்னு வச்சிங்களேன், பையனுக்கு மாற்று நம்பிக்கை இருக்குது. நான் மத நம்பிக்கையை மட்டும் சொல்லலை, எதுவாக இருந்தாலும். அப்போ நீங்கள் அப்பர் ஹேண்ட் இருக்கிறீங்க, ஏன்னா பவர்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தான் அப்பா. அப்போ நீங்கள் வந்து புகுத்துறீங்க. என்னை சுற்றி உள்ளவர்களால், என்னை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் என் மீது அன்பை பொழிபவர்கள். ஒன்று இரண்டு பேரை தவிர அத்தனை பேரும் நான் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். எது எனக்கு நல்லது, எது எனக்கு நன்மை பயக்கும் என்று அவர்கள் யோசித்து அதை என் மீது திணிக்கிறார்கள். நான் எதையுமே கேட்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவர்களெல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கெல்லாம் தத்துவம் அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது. அவர்கள் எனக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நண்பர்களும் சொல்கிறாங்க, சாரு உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, குடிக்காதீங்க சரியா, இது இது ஒரு விதமான ஃபாசிஸ்ட் தான், எனக்கு தெரியாதா. சாரு கவனம், மீட்டூவில் போட்டுருவாங்க, பெண்கள்கிட்ட ஜாக்கிரதை, என்ன விஷமா இல்லை பாலிடாலா, பெண்கள்கிட்ட பேசவே கூடாதா, பேசினாலே மீட்டூவில் மாட்டிடுவேனா, என்னையா இது, நான் ஒன்றும் தெரியாதவனா, நான் என்னோட பெண்கள் பழகிற பேசிக்கிட்ட பெண்கள் அத்தனை பேர்கிட்டையும் என்னென்னது படிங்க. ஒரு பெண் வந்தாங்க, ஒரு என்ன சொல்கிறது, டிவாஸ்டேட்டிங் பியூட்டின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட நான் வந்து வயசு ஒரு 21-22 இருக்கும், அவங்கள்ட்ட நான் வந்து என்னோடய புத்தகங்கள் எதுவும் படிச்சுருக்கீங்களான்னு கேட்டேன், எதுவுமே இல்லை, நீங்கள் படிச்சுட்டு வந்து பேசுங்க என்ன. ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க, படிச்சிங்களான்னு கேட்டேன், இல்லை நான், சரி வாங்க இந்தாங்க புக்கு அப்படின்னு சொல்லி என் புக்கெல்லாம் ஒரு 4 புக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க படிக்கலை, குட் பை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்னை மீட்டூவில் போட்டுருவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயந்தேன், ஏன்னா நீ நான் வந்து அவங்களை அவர்களை அவமதித்திருக்கிறேன், ஏன்னா அவங்க ஃபோன் பண்ண போல நான் எடுத்ததில்லை, அவங்க ஈகோ ஹர்ட் ஆகும்ல, இவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை மதித்து கூட பேசலையே அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எழுத்து படிப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆசிரிய மாணவ உறவு மட்டும்தான் சாத்தியம், இல்லைனா தோழமையாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா, வாங்க நான் அவுரங்கசீப்பை பற்றி பேசுவோம், அடுத்த சாப்டருக்கு வந்து நீங்கள் இது கொடுங்க, நிறையா பேசுவோம், எனக்கு எனக்கு ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி வேணாம். ஆனால் என்ன இந்த புத்திமதிகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும்னா, பார்த்து கவனம், சரி குடிக்காதீங்க, அது டோன்ட்டு தான் இந்த தத்துவத்தில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய ஒரே வார்த்தை என்னென்னா, டோன்ட் டு தட், டோன்ட் டு திஸ். இந்த டோன்ட்ங்கிறவங்க சொல்கிற யாரையுமே நான் வந்து கிட்டத்திலே நெருங்க விடுறதில்லை, எனக்கு ஐ நோ யூ கோவே, அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து இந்த எப்போ தத்துவம் வேணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு முக்கியமான விஷயங்கள், சிந்தனை மாற்றம் நடக்குது. அதுதான் ஓகே சார். இன்னொன்று, இந்த நாவலுக்கான தயாரிப்புகளை பற்றி பேசும்போது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இந்த நாவலுக்கு அது தேவைப்படாததுனால நான் அதை வந்து சேர்க்கலை. பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் படித்த நாவலுக்காக படித்ததில்
இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்? இதை வந்து சேர்க்க முடியலன்றதுனால விட்ட எப்படியாவது? அப்படி விட்டது வந்து ஒரு 2000 பக்கம் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த இரவு முழுவதும் பேசினாத்தான் அது வந்து நமக்கு சரியாக வரும். இருந்தாலும் சொல்லணும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால், மெஹருநிசா பற்றி இன்னும் நிறைய, செபுநிசா பற்றி, அவுரங்கசீப்போட மகள் இருக்காங்களே, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கடைசி 20 வருஷம், அவங்க வந்து கடைசி 20 வருஷங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜஹானாரா பேகம் கூட இடையில தான் இருந்துட்டு மறுபடியும் டெல்லி வந்துட்டாங்க. இவங்க இறக்கும் வரை தனிமை சிறை அவுரங்கசீப். ஏன் போட்டாருன்னு எந்த யூகமும் பண்ண முடியல, எந்த க்ளூவும் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த ப்ரோப் பண்ணி அவங்க பற்றி இன்னும் நிறைய எழுதியிருக்கணும் அப்படின்னு ஒரு போதாமை மனசுக்குள்ள எனக்கு. அது வேணும்னா இன்னொரு தடவை கூட வேற அட்டம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் முக்கியமாக இந்த ஜஹாங்கீர் பற்றி தாங்க. ஜஹாங்கீர் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி வந்து இந்த என்டையர் மொகல் இதில் வந்து இல்லை. அவருக்கு ஜஹாங்கீர் த ஜாலின்ற, ஹெட் ஆனஸ்ட்டு, நூர்ஜஹான்ட்டே வந்து பதவியை கொடுத்துட்டு நீயே ஆண்டுக்கமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தண்ணி அட்டிக்கிறது வந்து தூக்குன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து மதுவை எடுக்க முடியல, கை நடுக்குது அப்படி நடுமும். அப்போ வந்து ஒரு சேவகரை வச்சு அதை எடுத்து என் வாயில் வைக்கணும், அந்த அளவுக்கு வந்து கோப்பை எடுத்து குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டே வச்சுருந்துருக்காரு. ஆனால் குடிச்சு சாகலை அவர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2 பெக்கு தான் குடிக்கணுங்கிற அளவுக்கு அளவெல்லாம் போட்டு அளந்தெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு ஹெடோனிசத்தை வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிராக்டிஷனராக இருந்து அடி பின்னி வாழ்ந்துருக்காரு. ஆனால் அதுவும் இந்த நாவல் அவ்வளோ வரல, அவ்வளோ அதிகமாக வரல. நான் அது நிறைய எழுதியிருக்கலாம் அவரை பற்றி. அது ஒரு முக்கியமான பகுதி வரலாற்றில் வந்து அதிகமான புறக்கணிப்புக்கும் அவதூறலுக்கும் உள்ளான ஒரு மன்னர் வந்து அவுரங்கசீப். சாரு வந்து உங்களுடைய தொடக்க காலத்தில் நீங்கள் நிறைய குறிப்பிட்ட விஷயம், நீங்களும் நிறைய அவமானங்களுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் ஆட்பட்டிருக்கீங்க அப்படின்னு. அவுரங்கசீப்பும் சாரும் இணையிற ஒரு புள்ளி அப்படின்னு ஏதாவது நீங்கள் உணர்ந்தீங்களா சாரு, இந்த நாவலை பற்றி எழுதும்போதோ இல்லை இதுக்கான பயணத்துலேயோ? நிறைய நேரங்களில், நிறைய இடங்களில் சமூக நம்பிக்கைக்கு ஒரு ஹீரோ, ஒரு நாயக பிம்பம் தேவைப்படுது, அதே சமயத்தில் ஒரு வில்லன் பிம்பமும் தேவைப்படுது. அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த நாயக பிம்பம் தான் உண்மையான வில்லனாக இருப்பான். என்ன வில்லன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன உதாரணங்கள்லாம் சொல்ல விரும்பலை, நம்ம இப்போ நம்மளை போட்டு தள்ளிட்டு வர. அதனால் நிறைய இணையும் புள்ளிகள் இருந்தது வரலாற்றில் திரிக்கப்பட்டு சொல்கிறது. அந்த ப்ரொமோஷன்லேயே வந்து ஷாஜஹானோ அல்லது அசோகாவோ செல்ஃப் ப்ரொமோஷனில் தங்களை வந்து முன்னிறுத்திக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு, அப்புறம் நிறைய குறியீடுகள் மூலமாக, வார்த்தையால் சொல்கிறத விட குறியீடுகள் மூலமாக. இப்போ உதாரணமாக அவுரங்கசீப் சொல்லுவார், என்னுடைய கல்லறை வெறும் அலங்காரம்லாம் வேண்டாம், மார்பிள் இந்த சலவை கற்கள்லாம் வேண்டாம், வெறும் மண் மேடு போதும், அவ்வளோதான், மண் மேடு அப்படின்னு தன்னை வந்து ஒரு இறக்கிக்கிறார்ல. அப்போ மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூ டிசர்வ் தட்னு சொல்லி அவனை மண்ணாவே ஆக்கிடுறான் மக்கள்லாம். அவர் ஏன் பெருசாக பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஒரு இது தன்னை ப்ரமோட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலையே இல்லையா? அசோகா அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ஸ்தூபிகள் கல்தூண்கள் அது இதுன்னு நிறைய பண்ணுறாரு. அசோகாவில் பார்த்தீங்கன்னா தான் இது வேற மாதிரி இருக்கும். அங்கே என்னுடைய நாவலில் அசோகா வந்து ரொம்ப ஒரு கொடூரமான வில்லனாக காண்பிக்கப்படுவார் நாவல். ஆனால் வில்லன்னாலும் அந்த வில்லனுக்குள்ளே இருக்கிற நிறைய மன அவசங்கள், மன உளைச்சல்கள், 99 சகோதரர்களை அசோகர் கொண்டு இருக்கார். ஒரே ஒருத்தனை கொல்லாமல் விட்டுருக்காரு, ஏன்னா அவன் அவருடைய தாய்க்கு பிறந்தவன் தம்பி. அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிருக்காரு பதவிக்கு வரணும்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வரலாறுலாம் இருக்குது. அவங்கெல்லாம் நாயகர்களாக கொண்டாடப்படுறாங்க. இந்த நிலமையில் நம்ம
நிறைய இணையும் புள்ளிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்தது. அவுரங்கசீப்ல ஆனா என்னன்னா அவுரங்கசீப் ஒரு ஃபானட்டிக், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். நான் அதுக்கு எதிரான ஆள், அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல ஒரு சலிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்டு இருக்கு. ஆனா இத்தனை வருஷமா நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து அந்த எழுத்து அதே அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து எந்த சலிப்போ இல்லை தொய்வோ எதுவுமே இல்லை. ஆனா சமூக நீரோட்டத்திற்கும் ஒரு பொது கருத்துக்கும் எதிரான ஒரு மனநிலையிலையோ இல்லை ஒரு சிந்தனைகளையோ முன்வைக்கும் போது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான். நிறைய எதிர்ப்புகளையும் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் நீங்க உங்களுடைய எழுத்து பயணத்தை தொடர்ந்துட்டு வரீங்க. இது வந்து உங்களை கலைப்படைய வைக்கலையா சார், ஒரு தொடர்ச்சியான ஒரு எதிர்நீச்சல் அப்படின்றது இத்தனை வருஷமா? அப்படி இல்லை, நீங்க எதிர்நீச்சல் போடாம போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ரொம்ப போர்டம்ல தள்ளிடும்னு தோணுது. ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு தான், தற்கொலை உணர்வு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து ஸ்டேட் கொடுத்துருது, புதல்வர்களும் புதல்விகளும் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் 16-17 வயசுலேருந்து 14 நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த தனிமையும் அதற்கு அது கொடுக்குற மன உளைச்சலும் அல்லது மனச்சோர்வு போர்டம் இது வந்து ஆயுள் வேற அங்கே நல்ல ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால 90 வரைக்கும் போகுது, சமயத்தில் 95 போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு 35 வயசுலேருந்து 95 வயசு 60 வருஷங்கள் வந்துருக்கு இல்லையா, அதுவும் மனைவியோ கணவனோ இறந்துட்டா அது ஒரு கொடு. இப்படி வந்து ஒரு பெரிய போர்டம் உள்ள அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதனால தான் இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அவங்க சந்தோஷத்தை பார்க்கறது. நமக்கு இங்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் வாழ்க்கை, எல்லாத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்பமாக இருக்குது, இந்த டிராஃபிக்கும் இந்த சத்தமும் அதுவும் அது வந்து அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள வாழ்க்கை வந்து மயானத்துக்கு சமமாக இருக்குது. ஒரு தங்க கூண்டில் வச்சு பாலும் சோறுமாக கொடுத்து இருக்கிறது இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ஒரு. அப்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு போராட்டம் இல்லாமல் ஒரு பாராட்டிலே வாழ்ந்து ஏர்ந்து இருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து உங்களை தற்கொலைக்கு தான் இட்டு செல்லும் அல்லது மனப்பிறழ்வுக்கு இட்டு செல்லும். அதுதான் உதாரணமா நீங்கள் வீட்டில் நான் வளர்க்குற நாய்க்கும் தெருவில் இருக்கிற தெருவோட தெரு நாயோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. அது வந்து அதுக்கு உணவு இல்லைன்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். ஆனால் இந்த நாய்க்கு வந்து நீங்கள் மாற்று உணவோ ஒரு மாற்று தண்ணீரோ கொடுத்தீங்கன்னா செத்துடும், டோட்டலாக ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இதோட வாழ்க்கை ரொம்ப பேத்தட்டிக்கான வாழ்க்கை. ஆனால் அது வந்து தொடர்ந்து தன்னை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். வெள்ளத்தில் அப்படியே வந்து நகரமே மிதந்து போயிட்டுருக்கோம், ஆனால் அது 5 கழித்து திரும்ப வரும். அது எங்கே தங்கியிருந்துச்சு என்ன பண்ணுச்சு எதுவுமே தெரியாது. அது அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அதனுடைய ஜீவ துடிப்பு. அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களையும் தொடர்ந்து ஓட வச்சுட்டே இருக்கு. கடைசியா இந்த அவுரங்கசீப் நாவலை வந்து எதனால கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லணுமா? எதனால் கட்டாயம் படிக்க வேண்டும்? நமக்கு கற்பிக்கப்பட்டவற்றில் எவ்வளவு பாசாங்கு இருக்கிறது, எவ்வளவு பொய்மை கலந்திருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகவும், இதுதான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கம்மியான தவறுகள் தான் இருக்கும். அதுக்கும் ஒரு வாழ்க்கை பற்றின ஒரு தத்துவ தேடல் நிச்சயமாக இந்த நாவலில் வர்ற சூஃபித்துவம் அப்படின்னு ஒரு பெரிய பார்ட்டே இருக்கு. சூஃபிகளின் தத்துவம், அந்த சூஃபிகளின் தத்துவம் வந்து இந்த நாவலை படிப்பதற்கு முன் இருந்த நீங்கள் இந்த நாவலை படித்த பிறகு இருக்கும் நீங்கள் உங்களுக்கும் மிகப்பெரிய மாறுதலை உண்டாகும். இது நான் பண்ணினதில்லை, வழிபடியாக வந்த அந்த முன்னோடிகள் அந்த ஞானிகள் கொடுத்ததை நான் ஒரு தபால்காரன் மாதிரி ஒரு அஞ்சல் ஊழியன் மாதிரி
உங்களுக்கு கைமாற்றி கொடுக்கிறேன் என் கணினியின் வழியே. எதுவும் என்னுடையது அல்ல. அப்படி அப்படி போடும்போது என்னோட ஒரு ஒரு மேஜிக் வரும், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா, இதை ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு 10-20 பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி நாவலை பற்றியும் அதை சார்ந்து முகலாயர்களோட வரலாறு பற்றியும் அரசியல் சமூகம்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சாரு, ரொம்ப நன்றி. வாசகசாலையின் சார்பாகவும் இங்கே எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி சுதர்ஷன். வாசகசாலை அமைப்பு பற்றியும் சொல்லணும். இது இந்த வாசகசாலையில் இப்போது வாசிப்பை விட யூடியூப் சேனல் மூலமாக, இன்னும் நம் பல சேனல்கள் மூலமாக பேசுவது நிறைய கேட்கப்படுகிறது. அது அதனால் இப்படி காணொளி மூலமாக நானும் எழுத்தும் என்ற ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வாசகசாலை நண்பர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேர்காணல் அதில் வருது, இதிலேருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இது இதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உரியது. இது தொடர்ந்து இனிமேல் வரும். நிறைய நிறைய அதிகமான என்னுடைய சக எழுத்தாளர்கள் பேசுவார்கள், கலைஞர்கள் பேசுவார்கள். அதற்காக மீண்டும் என்னுடைய வாழ்த்தையும் இந்த வாய்ப்புக்கு நன்றியையும் இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.